தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஆளுநர் உரையை புறக்கணித்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்குள் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் தொடர்ந்து கடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்ட அவர், மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு எந்த நிவாரணமும் வழங்கவில்லை என்று புகார் தெரிவித்தார். மேலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாகவே அம்மா கிளினிக்குகளை தமிழக அரசு மூடியுள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். கடந்த 8 மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. ஆட்சி பொறுப்பேற்ற 8 மாத காலத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, சைன் பறிப்பு, சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் ஆகியவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கஞ்சா, குட்கா போன்ற போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் கூட ஆந்திராவிலிருந்து 98 கிலோ கஞ்சா தமிழகத்தில் கடத்தி வரப்பட்டு பிடிக்கப்பட்டதாக இன்றைக்கு செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை என்ற பெயரில் அதிமுகவினரை அழைத்து சென்று பொய் வழக்குகள் போடப்படுவதாகவும், வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே முறையாக தூர்வாரியிருந்தால் மழைநீர் தேங்காமல் இருந்திருக்கும் என்று அப்போது அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழையின் போது சென்னை மாநகரத்தில் பெரும்பாலான வீதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் வேதனைக்கு உட்பட்டார்கள். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை, குடிநீர் கிடைக்கவில்லை, குழந்தைகளுக்கு பால் கிடைக்கவில்லை, மருத்துவ வசதி செய்தாக முறையாக செய்து கொடுக்கப்படவில்லை. அதோடு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே ஒவ்வொரு மண்டலத்திற்கும் IAS தகுதியுள்ள அதிகாரிகளை நியமித்து அவர்கள் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டு தூர்வாருகின்ற நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவ்வாறு செய்யாத காரணத்தினாலே, சென்னை மாநகரத்திலே தூர்வாராத காரணத்தினாலே, கனமழையின் போது சென்னை மாநகரத்தில் பல்வேறு வீதிகளில் தண்ணீர் தேங்கி மக்கள் துன்பத்துக்குள்ளாகினார்கள்.